இன்று முத்தமிழ் கலைஞர் அவர்களின் 98வது பிறந்த நாள் கொண்டாட்டம் நடைபெற்றது. 39வது வார்டில் உள்ள சிஎன் கிராமத்தில் கலைஞரின் உருவப்படத்திற்கு பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். திமுக கொடி ஏற்றப்பட்டு மக்களுக்கு இனிப்பு மற்றும் நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் 39வது வார்டு திமுக பொறுப்பாளர் வேல்ராஜா தலைமை தாங்கினார். அவர்களுடன் 39வது வார்டு திமுக மகளிர் இளைஞரணி தலைவி எம் சுதா மற்றும் தச்சை மண்டலம் தொழில்நுட்பத்துறை ஒருங்கிணைப்பாளர் சிவசுப்பு மற்றும் 39வது வார்டு பிரதிநிதி ஹென்றி ராஜன் மற்றும் அவைத்தலைவர் இருளப்பன், இசக்கி பாண்டி, மாரிமுத்து, வேலு, சுப்பு, சிவா, மகேஷ் மற்றும் தோழமை கட்சிகள் கலந்து கொண்டனர். மற்றும் 39வது வார்டு திமுக கழக உறுப்பினர்கள் மற்றும் தொண்டர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தளபதி அவர்கள் வழிகாட்டுதலின் பேரில் 39வது வார்டு சார்பாக கழக தொண்டர்கள் மற்றும் கழக உடன்பரப்புகள் மற்றும் ஊர் மக்கள் மிக சிறப்பாக அந்த குடியேற்ற விழாவை நமது பாளை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் அவர்கள் தலைமையில் சீரும் சிறப்புமாக உடன்பரப்பு முன்னிலையில் ஊர் மக்கள் மத்தியில் சிறப்பாக நடைபெற்றது. இது எங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. தலைவர் வந்து கொரோனா நிவாரண நிதியாக தேர்தல் வாக்குறுதிப்படி ஏற்கனவே 2000 கொடுத்திருக்கிறார்கள். இன்று முதல் அந்த 2000 15 மளிகை பொருட்கள் அடங்கிய ஒவ்வொரு தொகுப்பு பையும் கொடுக்க இருக்கிறார்கள். இது எங்களுக்கு தொண்டர்கள் மத்தியிலும் மற்றும் பொதுமக்கள் சார்பாகவும் எங்களுக்கு ஒரு மட்டற்ற மகிழ்ச்சியை எனக்கு கொடுத்துட்ருக்கு. தமிழக முதல்வரின் பொற்கால ஆட்சி என்றுமே தொடர 39வது வார்டு சார்பாக, உடன்பரப்பு சார்பாக, பொதுமக்கள் சார்பாக இதை ஏற்பாடு செய்த வேல்ராஜ் அவர்களுக்கு முக்கியமாக எங்கள் வார்டு சார்பாக நன்றியை நல்லா தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் தான் முக்கியமாக ஏ வேல்ராஜ் அவர்கள் சீரும் சிறப்பமாக 39வது வார்டில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு எங்களது உடன்பரப்பு சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.